கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோயில்கள், கடைகள் மற்றும் வீடுகளில் பூட்டை உடைத்து நகை, பணம் ஆகியவற்றை தொடர்ந்து மர்ம நபர்கள் திருடி வருகின்றனர். மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் அலுவலகம் அருகாமையிலும் பெண் போலீஸ் வீட்டிலும் கூட லட்சக்கணக்கான மதிப்பில் நகை மற்றும் பணம் கொள்ளை போயுள்ளது. கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் தொடர் திருட்டுக்களும் அரங்கேறியே வருகின்றன. திங்கட்கிழமை நள்ளிரவில் திருப்பாதிரி புளியூர் பான்பரி மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கல்லாப்பட்டியிலிருந்து 30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொள்ளையில் ஈடுபட்டது அங்கிருந்த சிசிடிவியிலும் பதிவாகியுள்ளது. அதேபோல் சூப்பர் மார்க்கெட் அருகே இருந்த 2 மளிகை கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டுள்ளது. மேலும் வண்டிபாளையத்தில் மளிகை கடை பூட்டை உடைத்து 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்களும், வசந்தராயன் பகுதியில் உள்ள மளிகை கடையில் 30,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக கடைக்காரர்கள் கொடுத்துள்ள புகார்களின் அடிப்படையில் முதுநகர் மற்றும் திருப்பாதிரி புளியூர் போலீசார் சிசிடிவி காட்சியினை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள். ஒரே இரவில் 5 கடைகளில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் வணிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் நடக்கும் தொடர் கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்தி கொள்ளையர்களை கைது செய்யவும், காவல்துறையினர் இரவு ரோந்து பணிகளை அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் தாமரை கண்ணன் மற்றும் ஆசாத்.